வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வு. ஒரு ஜாதகருடைய தந்தை வந்து பையன் வந்து கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். அது எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகருடைய பிறப்பு லக்னம் வந்து கும்ப லக்னம். தற்போது அவருக்கு ஏஎல்பி லக்னம் வந்து மிதுன லக்னம். இப்போ ஏஎல்பி லக்னம் மிதுனம், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னிராசியில் சுக்கிரன், துலாம் ராசியில் சனி, விருச்சிகத்தில் செவ்வாய் கேது, தனுர் ராசியில் குரு பகவான், மீன ராசியில் சந்திரன். அவங்களுக்கு இப்போ ஏஎல்பி லக்ன புள்ளி என்னன்னு பார்த்தோன்னா மிருகசீஷம் மூன்றாம் பாதம் இயங்கி கொண்டிருக்கிறது. மிருகசீஷம் மூன்றாம் பாதம் டிநைன் வந்து ஏஎல்பியிலேருந்து ஐந்தாம் ராசியில், அதாவது துலாம் ராசியில் டிநைன் வந்து அவருக்கு இப்போ போயின்னு இருக்குது. இப்போ கல்யாணம் ஏன் வேண்டாம் அப்படின்னு பார்க்கலாம், அவர் மனசுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ மனசுன்னு பார்க்கும்போது நம்ம அவர் புத்தி சிந்தனை மனம் எல்லாம் அஞ்சாம் பாவத்தை வச்சு தான் பார்ப்போம். இப்போ ஐந்தாம் பாவத்தில் வந்து அஷ்டமாதிபதி உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் எட்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி. அந்த சனி பகவான் வாங்கிய சாரம் வந்து ராகு சாரம். அப்போ இந்த ராகு சனி பகவானுக்கு கோச்சாரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த ஒன்றரை வருடமாக திருமணம் வேண்டாம் அப்படிங்கிறாரா, ஒரு ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அந்த ஜாதகர்கிட்ட கேட்டோம். அவர் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கண்டிப்பாக இவர் மனம் மாற்றம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியே சொன்னோம் ஜாதகருக்கு. அதே மாதிரி இவரோட ஏஎல்பிக்கு ஏழாம் அதிபதி குரு, அவர் வந்து கும்பராசியில் அமர்ந்து ஏஎல்பி லக்னத்தையும் ஐந்தாம் வீட்டையும் பார்ப்பதனால இவருக்கு ஒரு மனமாற்றம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இவருடைய திருமணம் வந்து திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு திருமணமாக அமையும், மனதுக்கு பிடித்த திடீர் திருமண காலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இவருக்கு இப்போ அக்ஷய ராசி வந்து பதினொன்றாம் இடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இவருக்கு வந்து திடீர் திருமணம் மனதுக்கு பிடித்த திருமணமாக அமையும் காலம் இது அப்படிங்கிற மாதிரியே இந்த ஜாதகருக்கு பலனாக கூறப்பட்டது. இவரோட திருமணம் விரைவில் நிறைவேறட்டும், அதுக்கு வந்து நம்ம பகவான்கிட்ட வேண்டிக்கலாம். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். அக்ஷய லக்ன பத்ததியின் மூலமாக நன்றி, வணக்கம்.